ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓடிஜி அவன் பத்தின கேள்விகள் நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோட அவனோட ரிவ்யூ வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. பிளஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் க்வெஸ்சன்ல இருந்து ஓடிஜிக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம், எந்த பிராண்ட் நல்ல பிராண்ட், ஓடிஜி எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ப்ரீ ஹீட்டிங் எப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் என்னென்ன மோடெல்லாம் இருக்கு, எப்படி அதை யூஸ் பண்ணணும், அப்புறம் ஓடிஜி அவன்ல வந்து இந்த ரெண்டு இருக்கு, எந்தெந்த பாத்திரங்கள்லாம் உள்ள வைக்கலாம், சில மெட்டல்ஸ் வைக்க கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ அதெல்லாமே வந்து ஒரு டீடைல் ஒரு வீடியோ தனி வீடியோவா போட்டுடலாம்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டீடைலா சொல்ல போறேன். முதல்ல நம்ம வந்து ஓடிஜினா என்ன, அவன்னா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். இப்ப ஓடிஜி அப்படின்னா என்னன்னா, அந்த பேர்லயே இருக்கு, ஓனா அவன், டீனா டோஸ்டர், ஜீனா கிரில்லர். அவன்ல வந்து நீங்க வந்து பேக் பண்ணலாம், கேக்கோ இல்ல வந்து குக்கீஸ் பிரெட் அந்த மாதிரி பண்ணலாம். இப்ப டோஸ்டர் எடுத்துட்டீங்கன்னா சாண்ட்விச், பீஸா, சீஸ் டோஸ்ட், அப்புறம் கார்லிக் பிரெட் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். கிரில் அப்படிங்கற இது என்ன அப்படின்னா வந்து நீங்க டிக்கா பண்ணலாம், தந்தூரி பண்ணலாம். சோ இதுதான் வந்து ஓடிஜி. ஓகே, சோ இது வந்து பேசிக் ஓடிஜியோட பேசிக். ஓடிஜியும் மைக்ரோவேவ் ஓவனும் ஒன்னானா கண்டிப்பா இல்ல, ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. சோ நான் ஓடிஜி இப்ப நான் சொல்லியிருக்கேன். இப்ப மைக்ரோவேவ் ஓவன்னா என்ன அப்படின்னா வந்து பேசிக்கா சொல்றேன். அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து வெஜிடபிள்ஸோ இல்ல சாதம் வந்து ஏதாவது குக் பண்ணணும், ரீஹீட் பண்ணணும், இப்ப ஆல்ரெடி நீங்க குக் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஆறி போயிருக்கும், மறுபடியும் அதை சூடு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரீஹீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ணலாம். ஆனா அதே ரீஹீட்டிங் வந்து நாம ஓடிஜில பண்ண முடியாது. ஓடிஜில நான் சொன்ன அவ்வளோ அந்த விஷயங்கள், ஓடிஜி அந்த அவன் டோஸ்டர் கிரில்லர் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஆனா வந்து மைக்ரோவேவ் அவன்ல நாம ரீஹீட்டிங் பண்ணலாம், குக் பண்ணலாம், ஏதாவது கிரேவிஸ் வந்து சூடு பண்ணும் இல்ல சாதம் சூடு பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க மைக்ரோவேவ் அவன்ல வந்து பண்ணலாம். ஆனா மைக்ரோவேவ் அவன்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பேக்கிங் வந்து பண்ண முடியாது. பேக்கிங் வந்து பண்ணலாம், அதாவது கேக் வந்து என்ன மாதிரி பண்ணலாம்னா, மக் கேக் மட்டும் தான் பண்ண முடியும். மக் கேக்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes ப்ரீ ஹீட் கூட பண்ண வேண்டியதுல, அப்படியே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மக் கேக் ரெடி ஆயிரும். சோ அது மட்டும் தான் பண்ண முடியும். பேக்கிங் வந்து உங்களால மைக்ரோவேவ் அவன்ல பண்ண முடியாது. ஓகே, ஆனா வந்து மைக்ரோவேவ் அவன்லயே கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன் இருக்கும், கன்வெக்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த மைக்ரோவேவ் அவன்ல. அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பேக்கிங் பண்ணலாம், கன்வெக்ஷன் மோட்ல வச்சு நீங்க வந்து பேக்கிங் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன அந்த கன்வெக்ஷன் மோட்ல வந்து உங்களுக்கு இந்த அவனுக்கு பின்னால வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு சுத்த சுத்த உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஹீட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு அந்த கன்வெக்ஷன் மோட்ல வந்து நீங்க பேக்கிங் பண்றீங்க. சோ மைக்ரோவேவ் ஓவன்லயே உங்களுக்கு சாதா மைக்ரோவேவ் ஓவன்ல பேக்கிங் பண்ண முடியாது, ரீஹீட்டிங் அந்த குக்கிங் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன்லயே வந்து இன்னொரு கேட்டகரி என்னன்னா கன்வெக்ஷன் ஓவன். சோ அந்த ஓவன்ல நீங்க பேக்கிங் பண்ணலாம். இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு, மைக்ரோவேவ் ஓவன்லயே கிரில் ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க, மைக்ரோவேவ் ஓவன் பிளஸ் கிரில். சோ இது வந்து ஒரு காம்பினேஷன் மோட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது ரீஹீட் பண்றது, குக் பண்றது, அதெல்லாமே பண்ணலாம், பிளஸ் கிரில்லும் பண்ணலாம். நீங்க அந்த டிக்கா, தந்தூரி அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணலாம். சோ இதுதான் வந்து பேசிக் ஓடிஜிக்கும் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் உள்ள வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பாக்கலாம். ஒண்ணுன்னா இப்ப ஓடிஜி வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது, எப்படி குக் ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டீங்கன்னா, நாம அந்த கேஸ் சிலிண்டர், அந்த கேஸ் வச்சு அது வந்து நமக்கு ஒரு ஃபயர் வந்து கிடைக்குது, அதுல வந்து நம்ம குக் பண்றோம். ஆனா இந்த ஓடிஜியும் மைக்ரோவேவ் ஓவனும் எப்படி குக் ஆகுது அப்படின்றத பாக்க போறோம். இப்ப ஓடிஜி வந்து பாத்தீங்கன்னா எப்படி குக் ஆகுது அப்படின்னா, அந்த ஓடிஜியில உங்களுக்கு காயில்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க, மேல ஒரு காயில், கீழே வந்து ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க. சோ நாம நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்றப்ப அது என்ன ஆகும்னா, கரண்ட் பாஸ் ஆகுறப்ப உங்களுக்கு ஹீட் ஆகும், இந்த ரெண்டு காயிலுமே வந்து ஹீட் ஆகும், டாப் காயில் பாட்டம் காயில் ரெண்டு காயிலும் நல்லா சூடாகி அப்படியே ரெட் ஆகும், உங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரை ஹீட்ல தான் உங்களுக்கு குக் ஆகுது. இப்படிதான் ஓடிஜில வந்து நம்ம சமைக்கிறதே வந்து இப்படிதான், மின் ஆற்றல் மூலமா, அந்த வெப்பம் மூலமா நீங்க வந்து சமைக்கிறீங்க. இதே வந்து மைக்ரோவேவ் ஓவன் வந்து எப்படி குக் ஆகுதுன்னா, மைக்ரோவேவ் ஓவன்ல காயில்ஸ் எல்லாம் இருக்காது, மைக்ரோவேவ் ஓவன்ல நீங்க ஆன் பண்றப்ப உங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படும், நுண் அலைகள், அதை வந்து பாஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த ஃபுட் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒன்னோட ஒன்னு உராய்ஞ்சு ஃபிரிக்ஷன் நடக்கும். அந்த ஒரு சூட்டு
தன்மையில வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோவேவ்ஸ் மூலமா தான் வந்து அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து அப்படிதான் வந்து நடக்குது. மைக்ரோவேவ் ஓவன் வந்து அதனாலதான் ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மைக்ரோவேவ்ஸ் தானே அது வந்து நல்லது இல்லை. ஆனா இது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த சூடுதான் வந்து உங்களுக்கு வந்து சமைக்கிறதுனால இது ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் இல்லை. அதாவது ஓடிஜி கெடுதல் இல்ல. மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து உங்களுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரொட்டேட்டிங் டேபிள் வந்து சுத்திட்டே இருக்கும், அது அப்படியே வந்து உங்களுக்கு குக் ஆகும். ஆனா வந்து ஓடிஜில எல்லாம் அந்த மாதிரி சுத்துற மாதிரியான ரொட்டேட்டிங் டேபிள் அதெல்லாம் வந்து ஒண்ணு இருக்காது. ஒரு 3000 to 7000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓடிஜி வந்து கிடைக்கும். கம்மியான பிரைஸ். இன்னொன்னு என்னன்னா கம்மியான பவர் கன்சம்ஷன், நிறைய கரண்ட் இருக்காது. ஆனா வந்து மைக்ரோவேவ் ஓவன்ல அப்படி இல்ல, உங்களுக்கு நிறைய காஸ்ட்லியாவும் இருக்கும், நிறைய கரண்ட் வந்து இழுக்கும். சோ ஒரு 10,000 to 15,000 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இதே வந்து பில்ட் இன் அவன்ஸ் இருக்கும், மைக்ரோவேவ் அவன்லயே பில்ட் இன் மைக்ரோவேவ் அவன்ஸ். சோ அது வந்து நல்லா அப்படியே ரொம்ப கெப்பாசிட்டியே பெருசா கிச்சன்ல வந்து பெரிய கிச்சன் எல்லாம் ஃபிட் பண்ணக்கூடிய அப்படியே கிச்சன்ல ஃபிட் ஆகி இருக்கும்ல, அது இன்னுமே காஸ்ட்லியா இருக்கும். 30,000 to 50,000 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கும். இப்ப ஓடிஜில என்ன மாதிரியான பாத்திரங்கள் வந்து நம்ம உள்ள வந்து வைக்கலாம், சில பாத்திரங்கள் வைக்க கூடாது, சில பாத்திரங்கள் வைக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அலுமினியம் பேன்ஸ் வந்து நம்ம வைக்கலாம், நல்லா திக்கான அலுமினியம் கேக் பேன்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமா ரொம்ப நல்லா வரும். அப்புறம் நான் ஸ்டிக் பேன்ஸும் யூஸ் பண்ணலாம், அந்த பிளாக் கலர் பேன்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அது என்ன ஆகுதுன்னா அந்த பிளாக் பேன்ஸ் அந்த நான் ஸ்டிக் பேன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருது. ஈவன்தோ அது நல்ல பிராண்டா இருந்தாலுமே ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ண உடனே அப்படியே துருப்பிடிச்சு போயிருது பின்னால அந்த எட்ஜஸ்ல எல்லாம். சோ நான் என்ன பொறுத்தவரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நான் ஸ்டிக் பேன்லாம். அலுமினியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா திக்கான அலுமினியம், ரொம்ப தின்னா யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு வளைஞ்சிரும், ரியாக்ட் ஆகும். நல்லா பார்த்தாலே தெரியும் டிக்கா இருக்கும், அந்த மாதிரி அலுமினியம் பேன்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து வுட்டோ இல்ல வந்து பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ண வேணாம். அது என்னதான் வந்து உங்களுக்கு அவன் சேஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும், அவன் சேஃப் டப்பர் வேர் அப்படின்னு சொன்னாலும் என்ன கேட்டா அந்த பிளாஸ்டிக் வந்து வேணாம். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அது ஹீட் ஆகுறப்ப கண்டிப்பா ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, உடம்புக்கு நல்லதில்ல. சோ அதனால வந்து வேணாம். அவன் சேஃப் கிளாஸ் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஓடிஜில வந்து நான் யூஸ் பண்றது வந்து ஓடிஜி தான், நான் கிளாஸ் வந்து வச்சதில்ல. எனக்கு என்ன ஒரு பயம்னா கிளாஸ் உள்ள வச்சா அது ஏதாவது கிராக் ஆகிருமோ அப்படிங்கிற பயம். சோ நீங்க ஓடிஜி யூஸ் பண்ணி நீங்க நல்லா வந்து அவன் சேஃப் கிளாஸ் பவுல்ஸ் போரோசில் பைரெக்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி பவுல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த கிளாஸ் யூஸ் பண்ணதுல, சோ அதனால எனக்கு வந்து கரெக்டா தெரியல. இப்ப நம்ம மைக்ரோவேவ் ஓவன்ல என்ன மாதிரியான பாத்திரங்கள்லாம் நம்ம வச்சு உள்ள யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ்னே வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான பவுல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் சேஃப் கிளாஸ் பவுல்ஸ் இருக்கும், தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த மெட்டல் இருக்கு பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகட்டும் இல்ல அலுமினியம், அந்த மாதிரியான பேன்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அவன்ல, மைக்ரோவேவ் அவன்ல. அப்புறம் மைக்ரோவேவ் சேஃப் செராமிக் சிலிகான் அந்த பேன்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்டிச்சல எப்படி நம்ம வுட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லணும், அதே மாதிரி இதுலயுமே வந்து வுட்டோ இல்ல வந்து பிளாஸ்டிக்கோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேணும். நீங்க வாங்குறப்ப மைக்ரோவேவ் சேஃப் பவுலா அப்படின்னு கேட்டு நீங்க வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இங்க ஓட்டிஜினாலும் அவன் சேஃப் பவுல்ஸா அப்படின்னு வந்து இங்க பாத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓட்டிஜியை பொறுத்தவரை, மைக்ரோவேவ் பொறுத்தவரை நீங்க மைக்ரோவேவ் சேஃப் கிளாஸ் பவுல் செராமிக் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஓடிஜிக்கும் மைக்ரோவேவனுக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். நிறைய பேர் கேக்குற கேள்வி அடுத்து என்னன்னா, எப்படி வந்து நம்ம அவனை வந்து யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க கேக்குறீங்க. சோ எப்படின்னா, இந்த இப்ப மைக்ரோவேவ் அவன் வந்து நிறைய பிராண்ட் இருக்கனால ஒவ்வொரு பிராண்டுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும், யூஸ் பண்ற விதம்ங்கிறது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருந்தா போதும், அது என்ன பிராண்ட்னாலும் நீங்க வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஒரு மாடிபிகேஷன் இருக்கும், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் வந்து கொடுப்பாங்க. சோ அந்த மேனுவலையும் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இந்த சிம்பிள் இதுக்கு இது எல்லாமே. நீங்க வந்து அதை பார்த்து ஓவர்வியூ ஒரு ஓவரால் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து அவனை வந்து ஜஸ்ட் நீங்க வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ யூஸ் பண்ணணும் இது எப்படி தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வச்சுட்டே தான் இருப்பீங்க மாசக்கணக்குல. நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க மேனுவல் பார்த்து நல்லா படிச்சு ஸ்டார்ட் பண்ணிருங்க, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும் யூஸ் பண்றதுக்கு. பிளஸ் ஒவ்வொன்னா நீங்க வந்து கத்துக்க முடியும் அந்த அவன்ல, ஒரு ஒரு தப்பு பண்ணதான் நீங்க வந்து கத்துப்பீங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நீங்க வந்து உங்களோட அவனை நீங்க வந்து படிக்கணும், அப்படிதான் நீங்க வந்து படிச்சாகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இதுதான் நம்ம அவன் இப்படிதான் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரிய வரும். நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஏதாவது சொதப்புச்சுன்னா பிரச்சனை இல்ல, அது ஏன் சொதப்புது அப்படின்னு நீங்க பாத்துட்டு
அடுத்த வாட்டி நீங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நான் அந்த பேசிக்கான அந்த அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். என்னோட அவன் ரிவ்யூ வந்து நான் சொல்லுவேன். அப்ப நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ அடுத்து கேட்கிற கேள்வி என்னன்னா, எப்படி நாம அவனோ ஓட்டிஜோ எப்படி நாம வந்து வாங்குறது, எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. சோ செலக்ட் பண்றப்ப மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கிச்சன்ல இடம் இருக்கா, உங்க கிச்சன் சைஸ்ல இந்த எவ்வளவு சைஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க வந்து மைக்ரோவேவ் அவன் வாங்கினா எங்க வைப்பீங்க, எந்த கெப்பாசிட்டியில வாங்கணும் அப்படிங்கறதும் நீங்க கண்டிப்பா பாக்கணும். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு இடம் இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான், இன்னும் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா உங்க கிச்சன் சைஸ் அது ஒரு ஃபேக்டர், நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த ஃபேக்டர் என்னன்னா பட்ஜெட். சோ நிறைய பட்ஜெட்ல கம்மில இருந்து ஜாஸ்தி வரைக்கும் நிறைய பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு ஓட்டிஜி அவன் வந்து இருக்கும். சோ அது வந்து உங்களோட பட்ஜெட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து எந்த பிராண்ட் என்ன மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓடிஜி வாங்குறதா இல்ல மைக்ரோவேவ் அவன் வாங்குறதா இல்ல மைக்ரோவேவ் அவன்லயே வந்து கன்வெக்ஷன் அவன் வாங்குறதா அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வரும். சோ என்னன்னா ஓடிஜி வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு. சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க வந்து பேக்கிங் தான் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா ஓடிஜிக்கு வந்து நீங்க போகலாம். ஏன்னா ஓடிஜி வந்து பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து ஓடிஜில வந்து கிடைக்கும். ஸோ ஓடிஜினாவே மெயினாக பேக்கிங்க்கு தான். ஸோ நீங்கள் பேக்கிங் நிறையா பண்ணுறீங்கன்னா ஓடிஜி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ரீஹீட்டிங்கோ திருப்பி சூடுபடுத்துறது சமைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது ஓடிஜியில். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், அதெல்லாம் நான் சூடெல்லாம் பண்ண மாட்டேன், அதை நான் என் கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பேக்கிங்க்கு மட்டும்னா ஓடிஜி வாங்குங்க. ஓகே, இப்போ அடுத்து மைக்ரோவேவ் அவன் இல்ல, நான் வந்து நிறைய எங்க வீட்டுல வந்து ரீஹீட்டிங் பண்ணுவேன், நான் மைக்ரோவேவ் அவன்ல குக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மைக்ரோவேவ் அவன் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இதே வந்து நீங்க ரீஹீட்டிங்கும் பண்ணும், குக்கும் பண்ணணும், பேக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே பண்ணணும்னா மைக்ரோவேவ் அவன் பிளஸ் கன்வெக்ஷன், அதுலயே உங்களுக்கு கன்வெக்ஷன் மோட் இருக்கும்ல, அந்த மாதிரி அவன்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவோ, உங்களோட நெசசிட்டி என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரியான அவன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு பேர் மேல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 35-48 லிட்டர்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அவன் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல ரெண்டு பேர் தான் அப்படின்னா உங்களுக்கு சின்ன அவனே இருந்தாலே போதும். சோ அடுத்து நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, இப்ப ஓகே மைக்ரோவேவ் அவனா ஓடிஜியான்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு டவுட் வரும். இப்ப பிராண்ட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா வந்து எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இவங்கவங்க ஓகே இவங்க பெஸ்ட் இவங்க யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிராண்டோட லிஸ்ட் வந்து நான் சொல்றேன். பஜாஜ் வந்து நல்லா இருக்கும், குரோமா அதுவும் நல்லா இருக்கும், மார்பி ரிச்சர்ட்ஸ் நல்லா இருக்கும், ஹேவல்ஸ், அப்புறம் எல்ஜி. ஸோ இதெல்லாமே நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்புறம் போஷ் வந்து சூப்பரா இருக்கும், ஆனா என்ன காஸ்ட்லியா இருக்கும், உங்களுக்கு காஸ்ட் பிரச்சனை இல்லை, தாராளமா போஷ் வந்து நீங்க போடலாம், செமையா இருக்கும். இப்ப வந்து நீங்க பிராண்ட் டிசைட் பண்ணிட்டீங்க, ஆன்லைன்ல வாங்குறதா இல்ல ஷோரூம்ல வாங்குறதானும் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல போய் கம்பேர் பண்ணுங்க, உங்களோட அவனோட அந்த ஸ்பெசிபிகேஷன் வச்சு நல்லா கம்பேர் பண்ணுங்க, பிரைஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணிட்டு ஷோரூம்லயே ஒரு வாட்டி நீங்க வந்து போய் பார்க்கலாம், பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்டோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன பிராண்ட்ஸ்ல வந்து அவனோட அந்த ஏதாவது லிங்க் எனக்கு இப்ப நான் பார்த்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிரைஸா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஓடிஜி போலாம், ஏன்னா உங்களுக்கு 1000, 2000, 3000 அந்த மாதிரி எல்லாம் கூட ஓடிஜிஸ் வந்து இருக்கு. மைக்ரோவேவ் அவன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அப்புறம் வந்து அடுத்து நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, இப்போ பேக்கிங் அவன் வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, நாம பேக்கிங் செய்யணும், பேக்கிங்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்க வாங்குறது, அதோட இன்கிரீடியன்ஸ் எங்க வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தால், நான் வந்து சென்னையில இருக்கனால இங்கதான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ அந்த மாதிரியான டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எங்க வாங்கினேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பால்டெக்ஸ் ரோட்ல வந்து உங்களுக்கு நல்லா ஹோல்சேல் பிரைஸ்ல நல்லா சீப்பா வந்து கிடைக்கும், அங்க வந்து நீங்க வாங்கலாம். சோ அடுத்து வந்து என்னோட ஓடிஜியோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்குறேன். என்னன்னா இதுவும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால தான் நான் வந்து இதை நான் சொல்றேன். சோ என்னோட ஓடிஜியோட ஸ்பெசிபிகேஷன் வந்து இதுதான், சன்ஃபிளேம் ஓடிஜி 1600, மாடல் வந்து மொனாலிசா, குவான்டிட்டி வந்து 16 liters, சின்னது தான், பவர் வந்து நான் இங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க,
பவர் வால்டேஜ் அப்புறம் பிரைஸ் வந்து 5000 to 6000. அது வந்து எனக்கு கிஃப்டா கிடைச்சனால எனக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அது வந்து 2 இயர்ஸ் முன்னால நான் வாங்கியிருந்தனால சோ எனக்கு வந்து அது எவ்வளோ எக்ஸாக்ட் பிரைஸ் எனக்கு தெரியல. 5000 to 6000 அதுக்குள்ளதான் இதாக இருக்கும். பிளாக் கலர். அப்புறம் வந்து முன்னால கிளாஸ் டோர் நல்லா டஃப் அண்ட் கிளாஸ் டோர் வந்து இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேம்பர் வந்து உள்ள இருக்கும். அப்புறம் ஆட்டோ கட் டைமர், அதாவது நமக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேக்காய் முடிஞ்சிருச்சுன்னா இந்த டைம் முடியறப்ப நமக்கு வந்து ஒரு பெல் சத்தம் வந்து கேட்கும். எனக்கு இந்த பேக்கேஜிங்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா பேக்கிங் ட்ரே வந்து வந்துச்சு. அப்புறம் வந்து 3 டயர் ரேக் வந்து உள்ள இருக்கும். அதாவது நம்ம மேல மேல வச்சுக்கலாம், மிடில் வச்சுக்கலாம், இல்ல பாட்டம்லயும் வச்சுக்கலாம் அந்த ரேக்கு. அப்புறம் வந்து ஒரு ட்ரே ஹேண்டில், அந்த ட்ரேவை வந்து எடுக்கிறதுக்குரிய ஹேண்டில். மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், கிளவுஸ் வச்சுதான் நான் வந்து எடுப்பேன். கிளவுஸ் வந்து இன்க்ளூட் ஆகல, கிளவுஸ் வந்து நான் தனியா தான் வாங்கினேன். அப்புறம் ஒரு வயர் கிரில், இந்த கிரில் வந்து நான் ஏதாவது கிரில் பண்ணணும், லைக் ஏதாவது ஒரு டிக்கா அந்த மாதிரி பண்ணணும்னா யூஸ் பண்ணுவேன். அது கூடவே வந்து இந்த 3 அந்த ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது, ஆனா அது ரொம்ப பெருசா இருந்தது, குண்டா இருந்தனால எனக்கு உள்ள வந்து நான் பன்னீரோ ஏதாவது வச்சேன்னா அது வந்து உடையுது. நான் மோஸ்ட்லி அதை நான் யூஸ் பண்றதுல உடன் அந்த ஸ்கியூர் ஸ்டிக்ஸ் தான் வந்து நான் தனியா வாங்கி அந்த தண்ணியில ஊற வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பன்னீர் டிக்கா வீடியோல பாத்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு ரெசிபி புக் வந்து வந்துச்சு. ரெசிபி புக், அதாவது அந்த மேனுவல்லே உங்களுக்கு ரெசிபி புக் வந்துச்சு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஏன்னா ஒரு பிகினரா இருக்கப்ப நான் அதை கொஞ்சம் பார்த்து அதை நான் வந்து பண்ணேன். அதுல வந்து ஒரு 20 ரெசிபிஸ் மாதிரி இருந்தது, ஒரு 20 ரெசிபிஸ் மாதிரி. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து உள்ள என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன்னா ஓடிஜிக்குள்ள வந்து லைட் வந்து இல்ல. சோ லைட் இருந்திருந்தா நமக்குள்ள பேக் ஆகிறப்ப அது நமக்கு நல்லா தெரியும். உள்ள வந்து இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறேன். கன்வெக்ஷன் மோட்ல எல்லாம் வந்து ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் இதுல இந்த ஓடிஜில இல்ல, மத்த ஓடிஜில நிறைய ஓடிஜில வந்து ஃபேன் எல்லாம் குடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ரோட்டேசரி ஃபங்க்ஷன் வந்து இல்ல, அதாவது இந்த கிரில் மாதிரி இப்படி சுத்திட்டே இருக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து இதுல இல்ல. சோ உள்ள இது வந்து குட்டி அவன் தான், அதனால உள்ள வந்து ஒரு 6 இன்ச் ஃபேன் அந்த மாதிரிதான் வந்து உள்ள வைக்க முடியும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓடிஜில டெம்பரேச்சர், அப்புறம் வந்து மோட் செலக்ஷன்ஸ், அப்புறம் வந்து டைமர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. இப்போ டெம்பரேச்சர்ல வந்து 50 டிகிரில இருந்து 270 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ மோட் செலக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன் டாப் காயில் பாட்டம் காயில் அந்த ஒரு செலக்ஷன் தான். இப்ப டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா டாப் காயில் மட்டும் ஹீட் ஆகும். இதே பாட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாட்டம் காயில் மட்டும் ஹீட் ஆகும். இதே போத் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு காயிலுமே உங்களுக்கு ஹீட் ஆகும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஆஃப். அப்புறம் டைமர்ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 60 மினிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். 60 மினிட்ஸ்க்கு மேல நமக்கு ரெசிபி போச்சுன்னா அகைன் திருப்பி நம்ம வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இப்போ நிறைய பேர் கேக்குற கேள்விகள் வந்து எனக்கு இன்ஸ்டால நிறைய பேர் கேட்டீங்க, மோடு வந்து எப்படி செலக்ட் பண்றது, சில இதுல வந்து செலக்டாஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது நான் சொன்ன அந்த டாப் காயில் பாட்டம் காயில் தான் வந்து மோடு. அந்த மோட் செலக்ஷன்ல வந்து நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. இப்ப பேக்கிங்க்கு எந்த காயில் போத் வைக்கணுமா, இல்ல டாப் வைக்கணுமா, பாட்டம் வைக்கணுமா, எப்படி வந்து அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்க. சில இப்ப என்னோட அவன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் போத் பாட்டம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க என்னோட ஓடிஜில. ஆனா சில ஓடிஜில என்ன மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே. சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படிதான் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். சோ அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, உள்ள எதுவுமே இல்ல அப்படின்னா ஆஃப் அப்படிங்கறது அர்த்தம். இப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலையும் கீழையும் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி லைன் வந்துச்சு அப்படின்னா டாப் காயில் பாட்டம் காயில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆன் ஆகும், அதாவது போத் அப்படிங்கிற ஆப்ஷன். நடுவில் உங்களுக்கு ஃபேன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வித் ஃபேனும் ஓடும். உங்களுக்கு ஃபேனும் நம்ம ஓடுற மாதிரி வச்சாதான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுக்கு பேக்கிங் வந்து நல்லா நடக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மேல மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அந்த டப்பாக்குள்ள. சோ அப்படின்னா உங்களுக்கு டாப் அப்படிங்கிற ஆப்ஷன், டாப் காயில் மட்டும் ஹீட் ஆகும். நடுவில் ஒரு ஃபேன் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஃபேன் வந்து ஓடும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா கீழையும் மேலையும் வந்து போத் காயில் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஹீட் ஆகுற மாதிரி, நடுவுல ஃபேன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் ஓடல ஓடாது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து வந்த ஆப்ஷன் என்னன்னா மேல மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, நடுவுல வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்திருக்கு. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரோட்டேசரி. ரோட்டேசரினா நான் சொன்ன அந்த அப்படியே சுத்திட்டே இருக்கும் பாருங்க, நிறைய பேர் சிக்கன் எல்லாம் வந்து ஃபுல்லா வச்சு அப்படியே சுத்திட்டே வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இது வந்து நீங்க பண்ணுவீங்கன்னா அந்த ரோட்டேசரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், அதாவது அந்த கிரில்லுக்கு.
கிரில் ஆப்ஷன்னா வந்து அந்த ரோட்டேசரி அந்த ஆரோ மார்க் வந்து அந்த ரோட்டேசரி ஃபங்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றது சோ கிரில் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த டாப் காயில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நான் அடுத்த ஆப்ஷன் வந்து நடுவுல அந்த ரோட்டேசரியும் இருக்கு அந்த ஆரோ மார்க்கும் இருக்கு அப்புறம் ஃபேன் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க மேலையும் கீழையும் அந்த காயில் லைனும் வந்திருக்கு சோ அப்டினா உங்களுக்கு ஃபேனும் ஓடும் ரோட்டேசரி ஃபங்ஷனும் ஆன்ல இருக்கும் அதாவது கிரில்லும் ஆன்ல இருக்கும் மேல டாப் அண்ட் பாட்டம் காயில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும் சோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் சோ இத வச்சு உங்களோட ரெசிபிக்கு என்ன மாதிரி வேணுமோ அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப டாப் காயிலா பாட்டம் காயிலா போத் காயிலா அப்படிங்க டவுட் வரும் உங்களுக்கு சோ கேக் பிரெட் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க பாட்டம் ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணிக்கோங்க மோடு இதே வந்து குக்கீஸ்க்கு ஈவன் கலரா வேணும்னு நினைச்சீங்கனா போத் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈவன் கலர் வேணானா பாட்டம் மட்டும் செலக்ட் பண்ண போதும் போத் ஆப்ஷன் வந்து வேற எதுக்கு செலக்ட் பண்ணலாம் கிரில் டோஸ்ட்க்கு வந்து போத் ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் மேல மட்டும் பிரவுன் ஆகணும் அப்படினா நீங்க மேல அந்த டாப் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மேல மெயில் ரேக்ல நீங்க வச்சா போதும் ஆனா உங்களுக்கு மேல வந்து ஒரு எஃபெக்ட் லைட்டா ஒரு Black ஒரு Brown எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கனா அந்த ஒரு கிரில் எஃபெக்ட் தந்தூரி எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த சென்டர் ரேக்ல மிடில் ரேக்ல இருந்து எடுத்து அழகா மேல ரேக்ல வந்து அந்த பேக்கிங் ட்ரேவ பிளேஸ் பண்ணிட்டு டாப் ரேக்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு அந்த டாப் ஆப்ஷன் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கனா மேல வந்து உங்களுக்கு அந்த ஒரு தந்தூரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அந்த ஒரு பிரவுனிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணப்பனா உங்களுக்கே ஈஸியா உங்களுக்கு வந்து புரிய வரும் சோ இப்போ என்னோட ஓடிஜி வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படினு வந்து காமிக்கிறேன் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளக் இன் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன் அடுத்து மோட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நான் சொன்னல டைம் டெம்பரேச்சர் இதெல்லாம்மே நான் வந்து செலக்ட் பண்றது. உங்களோட ரெசிபில என்ன டைம் கொடுத்திருக்கங்களோ அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன டெம்பரேச்சரோ அந்த ரெசிபிக்குரிய டெம்பரேச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்றது. சோ நிறைய பேர் இந்த ப்ரீஹீட் வந்து கேக்குறீங்க. எப்படி ப்ரீஹீட் பண்ணனும் அப்படினா ப்ரீஹீட்ங்கிறது ஒண்ணுமே இல்லங்க. ஒரு பேசிக்கான ஒரு knowledge தான் என்னன்னா இப்போ நாம நார்மல் குக்கிங் நம்ம ஸ்டவ்ல பண்றோம்ல. அதுல வந்து நம்ம சமைக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொரியல் பண்றோம்னா pan வந்து நாம வந்து சூடு பண்றோம். அந்த pan வந்து சூடு பண்றதுக்கு முன்னாலேயே நாம வந்து எண்ணெய் வெங்காயம் காய் அந்த மாதிரி நாம சேர்க்க மாட்டோம் pan வந்து நல்லா சூடாகி pan சூடாயிச்சா அப்படிን பார்த்துட்டு தான் நீங்க எண்ணெயோ இல்ல அடுத்து என்னென்ன சேர்க்க போறீங்களோ அந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சேப்பீங்க சோ அதே பேசிக் knowledge தாங்க இந்த oven ஓடிஜிலயும் சோ இதுலயும் அதேதான் வந்து நடக்குது அந்த process தான் நாம சமைக்கிறதுக்கு முன்னால ஆல்ரெடி அந்த பாத்திரத்தை எப்படி சூடு பண்றோமோ ஸ்டவ்ல அதே மாதிரி தான் ஓடிஜிலயும் அந்த ஓடிஜியை நாம வந்து பேக் பண்றதுக்கு முன்னால ஆல்ரெடி நல்லா சூடு பண்ணி வைக்கிறோம் சோ அந்த சூடு பண்ணி வச்சாதான் நாம உள்ள பேக் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய அந்த ஐட்டம் வந்து நல்லா உங்களுக்கு ஈவனா பேக் ஆகும் நீங்க ப்ரீஹீட் பண்ணாம வச்சீங்கன்னா சரியாவே குக்க ஆகாது சோ அதனால ப்ரீஹீட் பண்ணனும் ப்ரீஹீட்ங்கிறது என்னன்னா கொஞ்ச நேரம் நாம வந்து அந்த ரெசிபிலயே கொடுத்திருப்பாங்க இவ்ளோ டெம்பரேச்சர் இவ்ளோ டைம் எல்லாமே கொடுத்திருப்பாங்கல ஆனா ப்ரீஹீட்க்கு வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிபில வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 10 நிமிஷம் டைம் செட் பண்ணிருக்கேன் செட் பண்ணிட்டு நீங்க கேக் பண்றீங்கன்னா பாட்டம் காயில் வச்சிருங்க சோ இந்த மூணுதும் செட் பண்ணிட்டு விட்டுருங்க 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அது ஈஸியா வந்து உங்களுக்கு ப்ரீஹீட் ஆகிரும் உங்களுக்கு பெல் சத்தம் கேக்கும் சோ இப்போ ப்ரீஹீட்டட் அவன் வந்து ரெடியா இருக்கு அப்ப வந்து உங்களோட கேக் பேட்டரோ எதுவோ அதை வந்து நீங்க ப்ரீஹீட்டட் அவன் குள்ள வைக்கலாம் சோ இதுதான் வந்து பேசிக் ப்ரீஹீட் அப்படிங்கற விஷயமே வந்து இதுதான் அது வந்து கரிஞ்சு போகுமா அப்படிங்கற ஒரு பயம் உங்களுக்கு வந்துச்சு அப்படினா நீங்க ரெசிபில வந்து ஒரு 30 மினிட்ஸ் குடுக்குறாங்கனா நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கம்மியா செட் பண்ணிக்கோங்க ஏனா உங்களோட அவன் வந்து எப்படிங்கறத நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணலனா கொஞ்சம் பயம் வரும் ஓகே அந்த மாதிரி டைம்ல நீங்க டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்ப எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு வேகல அப்படினா மறுபடியும் நீங்க வச்சு டைம் வச்சு நீங்க வந்து வேக வச்சுக்கலாம் சோ ஜாஸ்தி டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கரிஞ்சிரும் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சோ கம்மி டைம் வச்சு நீங்க வந்து குக்க பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அடிக்கடி வந்து பேக் பண்றப்ப ஓபன் பண்ணி டோரை ஓபன் பண்ணி நீங்க வந்து எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற சூடு எல்லாம் வெளிய வந்துரும் சோ அன்ஈவன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு இருக்கும் சோ அப்ப வந்து உங்களுக்கு ஈவனா கேக் வந்து பேக் ஆகாது அது ஒரு ரீசன் அதனால அடிக்கடி ஓபன் பண்ணிட்டு இருக்கவேனா ஓபன் பண்ணாலும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிருங்க அப்புறம் கண்டிப்பா வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைக்ரோவேவ் ஓவன் ஓடிஜி எதுனாலுமே நீங்க வந்து அந்த அவன் மேல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய திங்ஸ் கொண்டு போய் வச்சிருவாங்க சோ அந்த மாதிரி வெயிட்டான திங்ஸ் எல்லாமே அவன் மேல வைக்காதீங்க மேல அழகா ஒரு கிளாத் போட்டு அழகா கவர் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க ஆனா நீங்க மைக்ரோவேவ் ஓவனோ ஓடிஜியோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்றப்ப அந்த அவன் மேல எந்த பொருளுமே இருக்கக்கூடாது
லைக் ஒரு துணி கூட இருக்க வேணாம், ஏன்னா சூடு. எதுவுமே நீங்க வந்து ஆன் பண்றப்ப எதுவுமே மேல இருக்க கூடாது, எந்த ஆப்ஜெக்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் அது பேக் ஆயிட்டு இருக்கிறப்ப வெளியே இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸோ இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வெறும் கையால எதுவுமே டச் பண்ணாதீங்க, எதுலயுமே நீங்க டச் பண்ணாதீங்க, ரொம்ப சூடா இருக்கும். சோ அதனால வந்து இதெல்லாம் நான் வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். அதனால மறக்காம இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளவுஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி நீங்க வாங்கி பத்திரமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் வந்து ஹேண்டில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படி இப்படின்னு சொன்னாலும் மோஸ்ட்லி ஹீட்டா தான் இருக்கும். என்னோடதும் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹேண்டில்லாம் வந்து நல்லா வெறும் கையில வந்து வச்சோம்னா நல்லா சூடு இருக்கும். சோ அதனால கேர்ஃபுல்லா அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளவுஸ் வச்சு நீங்க வந்து டோரை திறந்து அழகா உள்ள வந்து கிளவுஸ் வச்சு எடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னொன்னு நம்மளோட அந்த ஓடிஜியோட டோர் க்ளோஸ் பண்றப்போ எதுனாலும் கொஞ்சம் ஜென்டிலா பண்ணுங்க. டம்னு போட்டு அந்த டோரை டப்புன்னு போடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா ஹேண்டில் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தெர்மோஸ்டாட் பிரச்சனை ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை அடிக்கடி வந்து இந்த அவனையும் ஓட்டுஜியோ இங்கிருந்து இங்க தூக்கி வைக்கிறது மாத்தி மாத்தி வைக்கிறது அப்படி பண்ணீங்கன்னா ஆடும், தெர்மோஸ்டாட் வந்து ஏதாவது ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க, மெதுவா டோர் ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது மெதுவா பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு அவன் ஓட்டுஜி பத்தி பேசிக்கா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோல நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் தாராளமா உங்களுக்கு ஓடிஜி பத்தி இதுவரை இன்னும் நிறைய தெரியும் ஏதாவது சொல்லணும் நீங்க நினைச்சீங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.